வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் வேர்ல்ட். ஐபிஎல் 14வது சீசனுக்கான ஏலம் எப்போது நடக்க இருக்குது? அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணி ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரை ஏலம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐபிஎல் 14வது சீசனில் புதுசாக 2 அணிகளை சேர்த்து பெரிய ஏலமாக நடத்த பிசிசிஐ முதல்ல திட்டமிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா கூடுதல் அணிகளை சேர்க்கும் திட்டத்தை ஓராண்டிற்கு ஒத்தி வச்சாங்க. 2022 ஐபிஎல்ல தான் கூடுதலாக 2 அணிகள் சேர்க்கப்பட உள்ளது. எனவே 14வது சீசனுக்கான ஏலம் ரொம்பவே சிறிய அளவில் தான் நடக்க இருக்கு. அனைத்து அணிகளும் தங்களுக்கு தேவையான வீரர்களை தக்க வச்சு கொண்டும் தேவையில்லாத வீரர்களை கழட்டிவிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில் அடுத்த சீசனுக்கான ஏலம் பிப்ரவரி 18ஆம் தேதி நடக்க இருக்கும்னு பிசிசிஐ தரப்பிலிருந்து வெளியாகியிருக்கு. மேலும் சிஎஸ்கே அணி 2021 ஐபிஎல் தொடருக்கான முக்கியமான ஆல்ரவுண்டர் ஒருவரை ஏலம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. 2020 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி ரொம்பவே படுமோசமாக தோல்வியை சந்தித்தாங்க. முதல் முறையாக பிளே ஆஃப்க்கு செல்கிற வாய்ப்பை கூட அவங்க இழந்தாங்க. இந்த நிலையில் 2021 ஐபிஎல் தொடரில் எப்படியாச்சு கப்பை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்காங்க. 2021 ஐபிஎல் தொடருக்காக 8 அணிகளுமே தீவிரமாக தயாராகி வந்துட்டுருக்காங்க. புது புது வீரர்களை அணியில் எடுத்து சிறப்பான அணியை உருவாக்கும் திட்டத்தில் ஐபிஎல் அணிகள் எல்லாம் களமிறங்கியிருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே அணி எப்போதும் போல இந்த முறையும் வயதான வீரர்களையே அணியில் எடுத்து வந்துட்டுருக்காங்க. இளம் வீரர்களை குறிவைக்காமல் வயதான வீரர்களை சிஎஸ்கே குறிவைக்க தொடங்கியிருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி ராஜஸ்தான் அணியிலிருந்து உத்தப்பாவை சிஎஸ்கே அணி வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கேவோட இந்த முடிவு பெரிய அளவில் விமர்சனங்களை சந்திச்சிருக்கு. இன்னொரு பக்கம் சிஎஸ்கே அணி உமேஷ் யாதவையும் வாங்கும் இடத்துல இருக்காங்க. இந்த நிலையில தான் சிஎஸ்கே அணி 2021 ஐபிஎல் தொடருக்கான முக்கியமான ஆல்ரவுண்டர் வீரர் ஒருவரை ஏலம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த ஆல்ரவுண்டர் வேற யாரும் இல்லை, ஆஸ்திரேலியாவோட மேக்ஸ்வெல் தான். கடந்த சில வருடங்களாக ஐபிஎல் போட்டிகளை இவர் சரியாகவே ஆடலன்னு சொல்லலாம். ஆனால் கடந்த பிபிஎல் தொடரில் சிறப்பாகவே ஆடினார். இந்தியாவுக்கு எதிரான டி20 தொடர்லையும் ரொம்பவே நல்லா விளையாடினார். இந்த நிலையில் ஒரு வெளிநாட்டு வீரர் தேவைப்படும் நிலையில் அந்த இடத்துல மேக்ஸ்வெல்லை எடுக்க நிறையவே வாய்ப்புள்ளதுன்னு கூறப்படுது. அப்படி இல்லைனா ட்ரேடிங் முறையில் ஒரு வெளிநாட்டு வீரர் அனுப்பிவிட்டு சிஎஸ்கே இவரை எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே அணியில் இப்போதைக்கு ஓப்பனிங் சரியாக அமையலை. அதே மாதிரி கேதர் யாதவ் ஆடிய இடத்துல அதிரடியாக ஆடுற வீரர் இல்லை. இதனால் அந்த இடத்திற்கு மேக்ஸ்வெல்லை கொண்டு வருவதற்கான முயற்சி ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டுருக்கு. மேலும் டெல்லி அணியோட முக்கியமான வீரரான அலெக்ஸ் கேரியை டெல்லி அணி ரிலீஸ் செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் டெல்லி அணி ஐபிஎல் 2021 தொடருக்கு முன்னதாகவே தன்னை ரிலீஸ் செஞ்சதை ஆஸ்திரேலிய வீரர் அலெக்ஸ் கேரி விமர்சனம் செஞ்சுருக்காரு. அதில் டெல்லி அணி என்னை ரிலீஸ் செஞ்சதில் ஆச்சரியமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே எனக்கு பெருசாக வாய்ப்பும் கிடைக்கல, ஓரமாக பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். இதற்கு நான் அங்கே தான் ஆடணும்னு அவசியமே இல்லை. எனக்கு பதிலாக அந்த இடத்துல வேறு வீரரை எடுத்து டெல்லி அணி அவங்கள புறக்கணிக்கலாம், நான் வெளியேற்றப்பட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லியிருக்காரு. வேறு அணியில் இந்த சீசனில் வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்புகிறேன் அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசியிருக்காரு அலெக்ஸ் கேரி.